எட்டாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் ஒன்றுல விரிவானம் சொற்பூங்கா சொற்பூங்காங்க நூலை இயற்றியவர் யாரு அப்படின்னு சொன்னா செந்தமிழ் அந்தனர் என்று அழைக்கப்படும் இரா இளங்குமர்னார் அவர்கள் இவர் என்னன்னு சொன்னா வாழும் வள்ளுவரா இன்றளவும் என்ன செய்றாரு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவங்க அது மட்டும் இல்லாம இவருடைய ஊர் வந்து திருநெல்வேலி மாவட்டம் வாழ வந்தாள் ஒரு சிற்றூரை சேர்ந்தவர் இவர் பிறப்பு வந்து முப்பது ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல பிறந்தாரு தந்தை பெயர் படிக்கராமர் தாயார் பெயர் வந்து வாழ வந்தி அவங்க அம்மா பேரு இவர் வந்து என்னன்னு சொன்னா ஒரு நூலாசிரியராகவும் பள்ளி ஆசிரியரா பணியாற்றியவங்க அது மட்டும் இல்லாம நூலாசிரியராகவும் இதழ் ஆசிரியராகவும் உரை ஆசிரியராகவும் தொகுப்பு ஆசிரியராகவும் என பன்முகத்திறன் பெற்றவங்க இலக்கண வரலாறு தமிழ் இசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை என்ன செஞ்சிருக்காங்க எழுதியிருக்காங்க அதே மாதிரி என்னன்னு சொன்னா குண்டலகேசிங்கிற நூலையும் எழுதி அத வந்து மதுரையிலுள்ள அங்கே கண்ணி ஆலயத்துல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டுல அரங்கேற்றினாங்க அது ஒரு தனிச்சிறப்பு மிக்கது அது மட்டும் இல்லாம என்னன்னு சொன்னா தேவநேயம் என்னும் நூலையும் தொகுத்திருக்காங்க திருச்சிக்கு அருகில் அல்லூர்ல திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவனர் நூலகம் அமைத்தவங்க தேவநேய பாவனன்னு சொல்லி தமிழ்டே பெருமையை நிலைநாட்டியவர் அவரை பத்தி நம்ம எல்லாரும் அறியலாம் அப்ப தேவனையும் என்னும் நூலை ஏற்றதோடு மட்டும் இல்லாம பாவளர் நூலகமும் திரு திருச்சிக்கு அருள்ல அல்லூர்ல என்ன செஞ்சிருக்காங்க ஏற்றிருக்காங்க அப்படின்னு யாரும் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம வாழும் வள்ளுவராக விளங்கக்கூடியவர் யாருன்னு சொல்லி பார்த்தா இளங்கு குமரனார் அவர்கள் இவங்க என்னன்னா திருவள்ளுவர் தவச்சாலையும் அமைச்சிருக்காங்க இப்போ நம்ம பாடத்துல கொடுக்கப்பட்ட சொல் சொற்பூங்கா வந்து தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் நூலிருந்து நமக்கு எடுத்து தரப்பட்டதுதான் நம்ம பாடத்துல நம்ம பார்க்க போறோம் தலைப்பி பாருங்க சொற்பூங்கா பூங்கான்னு உடனே நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் என்னன்னு சொன்னன்னா நம்ம கண்களையும் மனதையும் மயக்கக்கூடிய அளவுல பல செடிகளானது என்னச்சு பல வித கிளைகளை உருவாக்கி அதுல பூக்களா பூத்து நம்மளுக்கு காணப்படும் அதே போலதான் என்னன்னு சொன்னா சொற்கள் என்ன செய்து வேர் சொல் எப்படி செடிக்கு வேர் இருக்கோ அதே போல வேர் சொல்லை கொண்டு பல கிளைகளாக என்ன செய்து காணப்பட்டு பூக்களாக பூ சொற்களாக பூத்து என்ன செய்து குலுங்கக்கூடியதா காணப்படுது அதான் சொற்பூங்காங்க தலைப்புல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு மொழிங்கிறது வளரும் இருக்கு மொழி நாலே என்னன்னு சொன்னா மனிதனுடைய கருத்து பரிமாற்றம் நிகழ்வுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிதான் மொழிங்கிறது இந்த மொழி வந்து வளர்ப்பு வழியாகவே மொழி என்ன செய்ய பரவக்கூடியதா இருக்கு ஒரு மொழியினர் வந்து பண்பாட்பட்டிற்கேற்ப அவர் த மொழி வந்து என்ன செய்யணும் செயல்படக்கூடியதாகவும் காணப்படுது இப்ப என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மொழியும் என்ன செய்யுது காலந்தோறும் புதிது புதிதா இருந்த இலக்கியங்கள் தோன்றுது போலவே புதிய சொற்கள் என்ன செய்து தோன்றுகின்றன ஒரு அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெறுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம் அப்ப மொழி வளர்ச்சியுடைய அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா அடிச்சொல் வேர்ச்சொல் சொல்லி பார்க்கம்ல அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைத்து பெறுவதுதான் மொழி வளர்ச்சியுடைய அடையாளம் ஆகும் நம்மளுக்கு இப்போ போட்டி தெருவுகள் எல்லாம் கேட்கும் போது கேள்விகள் எங்க இருந்தாலும் கேட்கப்படலாம் அதனால நம்ம ஒவ்வொரு லைன்லயும் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிடணும் அடுத்து தமிழில் உள்ள ஓரழுத்து ஒரு மொழிகள் வந்து நாற்பத்தி ரெண்டுங்கிறத நாம ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருக்கேன் நீங்க அத பாக்கலாம் நன்னுள்ளார் வந்து தெளிவான முறையில நாற்பத்தி ரெண்டுங்கிறத குறிப்பிட்டிருப்பாங்க அந்த நாற்பத்தி ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் அவற்றிலிருந்து தோன்றியுள்ள புதிய சொற்களை பற்றி நாம இப்ப அறிய போறோம் இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மலையில மலையில பெரிய பெரிய கற்கள் இருக்கும் அந்த கற்கள்ல வெள்ளம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு என்னச்சு உருண்டு வரும்போது அது உடைய கூடிய வாய்ப்புகள் அதிகமா காணப்படும் அப்படி உடையும் போது அது பொடி பொடியா மாறுது மாறி அது என்ன தண்ணீர் வயல்வெளிகள்ல வரும்போது அந்த இடத்துல மணலா காணப்படுது அது இது கடலை அந்த இது வெள்ளம் சென்றடையும் போது அந்த இடத்துல நோய் மணலா என்னச்சு இது காணப்படுது அப்ப அந்த நோய் மணலை நம்ம பார்க்கும் போது அது கிடந்திருந்த கால

இப்போ தமிழ் மொழி வந்து பழங்காலம் தொட்டு இயங்கி வருதல் அதன் பெருஞ்சிறப்புன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அப்போ த நம்ம தமிழ் மொழியில உள்ள முதன்மையான பழமையான நூல் எது அப்படின்னு சொன்னோம்னா தொல்காப்பிங்கிறது நம்ம எல்லாரும் அறிவோம் அந்த தொல்காப்பியத்துல என்னன்னு சொன்னோம்னா தமிழன் கிழவியும் அதனோ ரச்சுங்கிற தமிழ் என்னும் சொல்லானது என்னச்சு இது எடுத்து காணப்படுது அப்போ அந்த பழம் தமிழ் அந்த நூல்ல நம்ம தமிழ் இந்த இது என்னச்சு இது காணப்படுதுங்கிறத நம்ம அறிய முடியுது தொன்மையான மொழிகள் பல ஏற்றளவில் மட்டுமே இருக்க காண்கிறோம் தொன்மையான மொழிகள் பல ஏற்றளவில் எழுத்து வடிவில காணப்படுது ஆனா பயன்பாட்டுல இல்ல வேறு சில மொழிகள் ஒரு நூற்றாண்டு நூற்றாண்டு முற்பட்ட நூல்களை படிக்க முடியாத நிலையில் இருப்பதையும் நம்ம பாக்குறோம் இப்ப இந்த என்னன்னு சொன்னா ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள் காணப்படுது அப்படின்னு சொல்றோம் இந்த ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட மொழிகள்லயும் என்னன்னு சொன்னா இப்ப நம்ம செம்மொழின்னு சொல்லி சொல்லும் போது அதுல ஒரு சில மொழிகள் தான் காணப்படுது தமிழ் அறிந்த தமிழ் பற்றுள்ள தமிழர் யாரும் கற்க முடியாது என சொல்லும் ஒரு நூல்கூட என்னது நம்ம தமிழ்ல கிடையாது ஒரு தமிழ் இல்லை இப்பேரு எதனால நம்ம தமிழ் மொழி செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் இருந்து வருதலே ஆகும் இது அருமையான முறையில பாரதாசன் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க திங்களோடும் செழும்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அருமையான முறையில எடுத்து சொல்லிருக்காங்க என்னன்னு சொன்னன்னா திங்கள்னு சொல்லும் போது நிலாவை குறிக்கக்கூடிய சொல் செல்லும் பருதி அப்படின்னு சொன்னா கதிரவனை குறிக்கக்கூடிய சொல்லு அதே இது உடுக்கல் அப்படிங்கும் போது அது விண்மீன்களை குறிக்கக்கூடிய சொற்கள் இப்போ என்னன்னு சொன்னா மங்குலங்கும் போது மேகத்தை குறிக்கக்கூடிய அப்போ சூரியன் சந்திரன் வானம் விண்மீன் மேக கடல் என இயற்கையா இயற்கையோடு இயற்கையா என்ன செஞ்சுச்சா நம்ம தமிழ் மொழியான தாய்மொழியானது பிறந்துச்சு அதனுடைய நாமளும் என்ன செஞ்சோம் பிறந்தோம்னு சொல்லிட்டு அருமையான முறையில தமிழ்டைய பெருமையை என்ன செய்யறாங்க எடுத்து சொல்றாங்க தமிழ்ல வந்து சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள் அப்ப சொல் என்பதற்கு தமிழ்ல என்ன பொருள் அப்படின்னு சொன்னா நெல் என்பது ஒரு பொருள் அடுத்து சொஞ்சி சோறு என்பவையெல்லாம் சொல்லுங்கிற பொருள்ல இருந்தா என்னது வந்தது நெல்லுல வந்து பதர் உண்டு ஆனா சொல்லுல என்னது பதர் இருத்தலாகுது பதருங்கும் போது என்னன்னு சொன்னா சாவி நெல்பாங்க அந்த வெதை நெல் சொன்னா நல்லா திராணிப்பா நல்லா விளைச்சலோடு கூடியதா இருக்கும் விளைச்சல் இல்லாம இருக்கக்கூடியத பதர் நெல்ம்பாங்க அப்போ நெல்லுல கூட பதர் உண்டு ஆனா நம்ம சொல்லுல வந்து என்ன செய்யாது பதருங்கிறதே கிடையாது எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே இங்க சொல்லக்கூடியது என்னன்னா முதல் நூல் என்னன்னு சொல்லக்கூடிய தொல்காப்பியத்துல தொல்காப்பியங்கிறவரு எடுத்து சொல்லியிருக்காங்க மொழி என்பதற்கு சொல் என்பது எனது ஒரு பொருள் மொழியை சொல்லி ஓர் எழுத்து மொழி ஈரெழுத்து மொழி இரண்டுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழியா மூன்று வகையா மூன்று வகையா இருக்கிறாங்க இப்போ ஓர் எழுத்து மொழிய என்னன்னா நெட்டெழுத்து ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழி என்பார் யாருன்னா தொல்காப்பியர் தொல்காப்பியர் என்னன்னு சொன்னா நம்மளுக்கு தெரியும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு அந்த பன்னெண்டு எழுத்துக்கள்ல குரில் வந்து ஐந்து நெடில் ஏழுன்னு சொல்லிட்டாப்ப நெட்டெழுத்துக்கள் ஏழே ஓர் எழுத்து ஒரு மொழின்னு சொன்னது யார் அப்படின்னா தொல்காப்பியர் டக்குன்னு எடுத்து எழுதிரலாம் இப்ப குற்றெழுத்து ஒன்று தனித்து நின்று சொல் ஆவது இல்லை என்பதை குற்றெழுத்து ஐந்து மொழி நிறைவு இலவே என்பார் அப்ப குற்றெழுத்து ஐந்து மொழி நிறைவு கிடையாது அப்படிங்கறது எடுத்து சொல்லியிருக்காங்க ஆனா நெட்டெழுத்துன்னு சொல்லும் போது ஏழு சொன்னதோடு மட்டும் முடிச்சுட்டாங்க உயிர் நெட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லி நிச்சயம்ல தனித்துவமா எடுத்து சொல்ல அப்ப உயிர் மொழி நெட்டழுத்துக்கள் நூற்றி இருபத்தி ஆறு உண்டு அவை மொழியாவும் தன்மை இல்லாதனவா அப்படிங்கிற ஒரு ஐயா நமக்குள்ள தோன்றாம தோன்றலாம் அப்போ ஏன்னா எழுந்தானே சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப எந்தெந்த எழுத்துக்கள்லாம் அப்படிங்கிறத நன்னுலார் அவர்கள் வந்து தெளிவான முறையில எடுத்து சொல்லியிருக்காரு அவர் தொல்காப்பிய தொல்காப்பியருக்கு அடுத்து வந்தவர் தான் நன்னூலார் அப்ப தமிழ் சொல்லில் முதல் வரும் எழுத்து இடையில் வரும் எழுத்து இறுதியில் வரும் எழுத்து ஒன்று அடுத்து வரும் எழுத்து என வரம்பு உண்டு இப்போ தமிழ் எழுத்துல மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் எதுலாம் அப்படிங்கும்போது உயிர் பன்னெண்டு வள்ளி நிலத்துல உள்ள கேசா தேப்பங்கிற எழுத்துக்கள் நாலு மெல்லினத்துல உள்ள ஏங்கிற நாலு ஏ வாங்குற இரண்டு எழுத்துக்கள் சொல்லி மொத்தம் இருபத்தி ரெண்டு எழுத்துக்கள் மொழிக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல மொழிக்கு இறுதியில் வரக்கூடிய எழுத்துக்கள் எவையெல்லாம் அப்படிங்கறதையும் நம்மளுக்கு இந்த மெல்லின எழுத்துக்கள்ல வல்லினத்துல இனத்துல வராது மெல்லினத்துல உள்ள ஐந்து எழுத்துக்கள் இடை இனத்துல குற்றியலுரத்துல உள்ள ஒன்றுன்னு இருபத்தி நாலு எழுத்துக்கள் வருங்கறதையும் நம்ம அறியலாம் இதுக்கு வந்து தனியா யூடியூப்ல போட்டுருக்கேன் நீங்க அதை பாத்தீங்கன்னா தெளிவான முறையில தெரியும் அதே போல முதல்லயும் இறுதியிலும் இடையிலயும் வரக்கூடிய எழுத்துக்கள் எவையெல்லாம் அப்படின்னு சொல்லியும் இருக்கு நாம இந்த மொழி முதல்ல உள்ளது இறுதியில உள்ளது இடையில உள்ளத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதுல தமிழ் மொழி சொற்கள் எவை எல்லாம் பிற மொழி சொற்கள் எவை எல்லாம்ங்கிறதை தெளிவான முறையில நம்ம அறிய முடியும் அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலையிலும் வராது சில எழுத்துக்கள் வந்து அரிச்சு இருப்பினும் நம்ம இருந்தாலும் அவை மொழி நிலையில் இடம்பெற மொழி மொழியுடைய சரியான இலக்கணத்துல இதுல பெற இவற்றை போலவே நெற்றெழுத்துக்களில் சொல் என்னும் நிலையை பெறாதவையும் உண்டு இப்ப நெட்டெழுத்துக்கள் ஏழுன்னு இருக்கு உயிர்மை நெட்டெழுத்துக்கள்னு சொல்லி காணப்படக்கூடியது இருக்கு அப்போ என்னன்னா உயிர் வரிசையில் ஆறு எழுத்துக்களும் மே இப்ப நம்மளுக்கு எழுத்துல ஆ இ உ ஏ ஐ ஐஓங்குற உயிரெழுத்துக்கள் ஆறும் நெட்டெழுத்து அவங்க வரும் ஆனா அவங்கது இதுல கொடுக்கப்படலை அப்போ உயிரெழுத்துல உள்ளது ஆறோ அடுத்து என்னன்னு சொன்னா அவங்கிறது நம்மளுக்கு உண்டு அடுத்து மகர வரிசையில மாங்கும் போது நெடில்தான் மீங்கும் போது நெடில்தான் மூ நெடில்தான் மே நெடில்தான் மை நெடில்தான் மோங்கதும் நெடில் தான் இந்த நெடில் எழுத்துக்களை கொண்டேதான் என்னன்னா தகர வரிசை பகர வரிசை நகர வரிசை ககரவரிசை வரிசை எகர வரிசை அடுத்து குரல் எழுத்துல நோ தூ அப்படிங்கிற இரண்டு எழுத்துக்கள் கொண்டு என்ன இது காணப்படுதுன்னு சொல்லி நன்னுலர் நினைச்சிருக்காங்க எடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ என்னன்னு சொல்லனா தொல்காப்பியருக்கு நெடிது நாள்னா நீண்ட நாளுக்கு அடுத்து தோன்றியவர் தான் நன்னூலார் நொது என்னும் உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓர் எழுத்து மொழி என்பார் அப்போ நொது நொந்து போய் இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்ப இந்துங்கறதை எடுத்துருங்க ஏன்னா இந்து இதுலயே நொது அப்படின்னு கூட என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கலாம் நாமளே என்ன செய்யலாம் எந்தெந்த ஒரு எழுத்து ஒரு மொழி சொற்களை இப்ப ஒரு எழுத்து ஒரு மொழிங்கிறது நமக்கு தெரியும் காங்கிறது ஒரு கானா காணா சோலைன்னு சொல்லி பொருள் தரக்கூடியது இந்த ரெண்டையும் இணைச்சோம் அப்படின்னா பூங்கான்னு சொல்லி ஒரு கலைச்சொல் என்ன செய்து இதெல்லாம் உருவாக கூடியதா காணப்படுது அப்போ யாங்கிறது என்னன்னா வினாச்சொல்ங்கிறது நம்ம அறிவோம் யாது யாவர்

இந்த ரெண்டு எழுத்து என்னது நெடிலு இவை இணைந்து என்னன்னா ஒரு கலை சொல் புதிய சொல்ல உருவாக்க கூடியதா காணப்படுது அப்போ பண்டை காலத்திலேயே இது நினைச்சு நான் காணப்படுதான் காட்டு பசுவுக்கு ஆமாங்கற பெயர் உண்டு இருக்கு அப்ப காட்டு பசுவையா பார்த்தான்னா ஆமா அப்படிங்கும் போது எங்க பார்த்தா ஆமா அப்படின்னு சொல்லி கேட்போம்ல அப்ப ஆமான்னு சொன்னா காட்டு பசு ஞாத்துல வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பசுங்கிற ஆனா பசுங்க நமக்கு தெரியும் ஆமான்னு சொன்னா அது காட்டு பசுவை குறிக்கக்கூடிய சொல் அப்படிங்கறதையும் ஞாபத்துல வச்சுக்கோங்க ஏன்னு சொன்னா இந்த பாடத்துல இருந்து போட்டித்தருக்குள்ள கேள்விகள்

உலக பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சுட்ட மா ஞாலம் பெரு ஞாலம்னா உலகத்தை மானா பெரிய பெரிய உலகம் என்கிற இவ்வாறெல்லாம் இயல்பா மாத ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய விளக்கிலும் இது காணப்படுது மா நிறம்னா ஒரு ஒரு சாதாரண நிறம் அப்படிம்பாங்கல்ல கலராவும் இல்ல கருப்பாவும் இல்ல அப்படின்னு சொல்லக்கூடியது மான் தளி நிறத்தை ஒப்புமை காட்டி உரைப்பது பெருவிளக்கா காணப்படுது அப்ப பெரு விளக்குல எவை காணப்படுதுன்னா மா நிறம் மான் தளி நிறத்தை ஒப்புமைப்படுத்தக்கூடியது அதே போது மா எனும் விலங்கையும் குறிக்கக்கூடியது மான்னா விலங்குன்னு சொல்லக்கூடியது மா விலங்கு அரிமா பரிமான் அரிமான்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது சிங்கத்தை குறிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி தெரியும் இப்ப பரிமாங்கும்போது பரின்னு சொன்னோம்னா அது குதிரையை குறிக்கக்கூடியது பெரிய குதிரை அப்படிங்கிற பரிமா அடுத்து நரிங்கும் போது தெரியும் நரிமா அடுத்து வரிமான் இருக்கு வரி குதிரையை குறிக்கக்கூடியதுதான் வரிமா கரிமான்னா கரின்னா யானை பெரிய யானை கரிமாங்கும்போது யானை என்றெல்லாம் வந்து விலங்கின் பெயரா என்ன காணப்படுது அப்படின்னு சொல்லி கொடுக்க அடுத்து ஈ என்னும் பொது பெயர் அப்போ பொது பெயர்ல எது காணப்படுதுன்னா ஈங்கிறதுன்னு நம்ம ஞாபத்துல வச்சுக்கிடணும் அப்ப ஓயாவது ஒலி செய்யும் ஒலி குறிப்பை காட்டி நிக்க கூடியது என்ன எழுத்து அப்படின்னு சொல்லுனா ஈங்கிறது ஓயாது ஒலி செய்யும் ஈ ஒரே ஈ சத்தமா காட்டுட்டே இருக்கு ஓயாம ஒலி எழுப்பிட்டே இருக்கு அப்படிம்பாங்களா அப்ப அது ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப மாட்டி தேங்கி என பகுத்து வழங்கும் வழக்கம் உண்டு பொது பெயர்னா ஈங்கிறது பொது பெயர் சிறப்பு பெயர்ல வரக்கூடியதான் மாட்டி தேன்கி அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ சிறப்பு பெயர்ல பகுத்து வழங்கும் வழக்கம் உள்ளது ஈ என்பது ஈகை என்னும் பொருள் வழங்குது வெளிப்படை அப்போ ஈ ஈங்கிறது எதில் வழங்குவது வெளிப்படை அப்படிங்கும்போது ஈ

ஒவ்வொருவரும் எண்ணி பார்த்தா சில விளக்கங்கள் நம்ம இன்னைக்கு நிறைய பேசுறோம் நிறைய பாக்குறோம் ஆனா நன்னூலார் வந்து நாற்பத்தி ரெண்டு தான் எடுத்து சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு போட்டித் தேர்வுகள்ல கேட்கப்படும் போது அந்த நாற்பத்தி ரெண்டு எழுத்துகளுக்குள்ளதான் கேட்பாங்க சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் இன்று வழக்கில் இல்லாதவை என்றும் வழக்கில் உள்ள சில ஓரெழுத்து ஒரு மொழிகள் நன்னூலார் கூறிய பட்டியலில் இல்லாதவை என்று தெளிவு ஏற்படும் இன்னொரு வகையாகவும் பார்க்கலாம் ஆண் என்பது ஆ ஆகிது ஆண்குது ஆகிது மான் என்பது மா ஆகியதுன்னு இருக்கு அதே போல கோன் என்பது கோ ஆகியது கோனா அரசு கூடிய சொல் கோதும் அரசன் தேன் என்பது தே ஆகியது பேய் என்பது பே ஆகியது எல்லாம் கால வெள்ளத்துல என்னது கரைந்து தேய்தவை அப்ப கால வெள்ளத்துல கரைந்து தேய்ந்தவை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு கோன்கும்போது கோ தே கோ தேன் பேய் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து அம்பை ஏவுறத அப்போ ஏவு என்னும் சொல் ஏ ஆனது மட்டுமன்றி எய் எனவும் ஆயிடுச்சு எய்ங்கிறது குறில் உள்ள ஏ ஆயிடுச்சு ஏவுகின்ற அம்பை போல கூர் முல்லை உடைய கூர்மையான முள்ளு இருக்கும்னா அதான் கூர் முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் என்னன்னு சொன்னா எய்பன்றி எய்பஞ்சிங்கிறது எந்தெந்த பழம்பெயர் அப்படின்னா முள்ளம்பன்றியின் இப்ப முள்ளம்பஞ்சி என்னது எதிர்கிட்ட இருந்து தன்னை காப்பாத்திரக்காண்டி என்னச்சு முள்ளு முள்ளா இருக்கிற தன்னுடைய முடிகள் என்னச்சியும் டக்குன்னு பிரிச்சிரும் அப்போ கூர் முள்ளையுடைய பழம் பழம்பெயர் என்னன்னா பஞ்சி அம்பை எய்பவர் கூர்மையா இருக்கும் அப்போ அந்த முள்ளம்பஞ்சியுடைய முடி போல அம்பு இப்படி இருக்கு கூர்மையா இருக்காது அம்பை எய்பவர் எப்படி பெயரிட்டாங்கன்னா எயினர் அது இது மகளிருக்கு எயினியர்ன்னு சொல்லி அழைக்கப்பட்டாங்க சங்க புலவர்களில் எயினியரும் என்னது உள்ள அப்ப சங்க புலவர்களில் யாரும் உள்ளாங்க அப்படின்னா எயினரும் எயினரும் உள்ளர் அடுத்து எயினியாரும் உள்ளர் எயி எயினரும் ஏனியாரும் உள்ளார் தமிழில் ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களின் பெருக்கம் நம் தமிழ் மொழியின் பழமை உயிரோட்டம் பெருவிளக்கு என்பவற்றை கையில் கனியாக காட்டும் இன்னைக்கு என்னன்னு சொன்னா நம்மளுடைய மொழிகள்ல உள்ள தெளிவானது இனிமையானதை நம்ம பேசும்போது நாம என்ன செய்ய முடியும் அறிய முடியும் அதுதான் கையில் கனியாக காட்டும் இத்தகைய தமிழ்மொழி சொற்களை மொழி பற்றி மீட்டெடுத்தல் தான் வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையா நிற்கிறது எப்படி நம்முடைய தாயை நாம மறக்காம என்றென்றும் நம்ம என்ன செய்யறோம் எவ்வளவு தொலைவுக்கு போனாலும் நம்ம தாயை நம்ம மறக்கிறது கிடையாது அதே போல நாம எவ்வளவு படிச்சாலும் சரி நம்ம தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு இடம் கொடுத்து நம்ம செயல்படும் போது தான் நம்ம தமிழ் மொழி என்ன செய்ய முடியும் வளர்க்க முடியும் அதான் மீட்டெடத்திலே வழிகாட்டிகளுக்கு முதல் கடமையா நிற்கிறது மொழி பற்றுள்ள ஒருவனே என்ன செய்வோம் மொழியை வளர்ப்பான் நம்ம தமிழ் மொழியை நாமளே தெரியல அப்படின்னு சொன்னோம்னா நம்ம மொழியை பிறர் என்ன செய்ய முடியாது அறிய செய்ய முடியாது அப்போ நம்ம தமிழ் மொழிய கற்று பிற மொழிய நாம என்ன செய்யணும் தேர்ச்சி பெறணும் அப்படிங்கும் போதுதான் நாம நம்ம மொழியை வளர்க்க முடியும் அதன் இனத்தை பண்பாட்டை காக்க முடியும் இந்த பாடத்துல சொற்புங்காங்க தலைப்பின்களை நம்ம தமிழ் மொழியுடைய பெருமையை அருமையான முறையில இளங்குமரார் அவர்கள் எடுத்து சொன்னாங்க கேட்டதோடு மட்டுமில்லாம நம்ம தேர்விலையும் கேள்வி கேட்டு சரியான பதிலையை எழுதி தமிழ் மொழிய பெருமையை நம்ம என்னைச்சியும் பாதுகாப்போம் வாழ்த்துக்கள்